So next we see part 87. Rewriting other voice. So active voice, passive voice இப்போ பார்க்க போறோம். So what is given is active voice or passive voice அப்படி நமக்கு தெரியாது. You see the verb structure. Verb என்னன்னு சொல்லி பார்ப்போம். The 16th century palace complex was built by the Nayar and later renovated by the Marathas. அப்ப இந்த இடத்துல verb வந்து was built. அப்ப எத்தனை verb இருக்கு? ரெண்டு verb இருக்கு. So இந்த மாதிரி பி verb. Was என்றது என்ன verb? பி verb. This is பி verb. பி verb plus V3. Built அப்படிங்கிறது V3. So பி verb plus V3 வந்திருந்தா கண்டிப்பா இது வந்து பாசிவ் வாய்ஸ். இது ஸ்ட்ரக்சர் படி இது வந்து பாசிவ் வாய்ஸ். அப்ப இதை நீ ஆக்டிவ் வாய்ஸா மாத்தணும். அப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்கு verb form. அப்ப நம்ம எத்தனையா மாத்தினத? ஒன்னா மாத்தணும். ரெண்டு verb form change into one. அப்ப இந்த was plus built இருக்கு இல்லையா, அப்ப கண்டிப்பா உள்ள வந்து past tense இருந்திருக்கும். உள்ள வந்து past tense இருந்திருந்தாதான் இங்க was plus third formக்கு எழுதிக்க முடியும். அப்ப built உடைய past tense என்ன? built. இந்த was வந்து கட்டாயம், was அப்படியே எடுத்துட்டு இந்த built உடைய past tense வந்து built. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த 16th century palace complex இது கம்ப்ளீட்டா சப்ஜெக்ட். பை த நயர் இது வந்து ஆப்ஜெக்ட். இந்த பை என்ன பண்ணணும்? எடுத்துடணும். இப்ப பாசிவ் வாய்ஸ் யாரும் சாரி, வாட் இஸ் கிவன் இஸ் பாசிவ் வாய்ஸ். ஏன்னா பை வருது, பை அப்புறம் ரெண்டு வேர்ப் ஃபார்ம் வருது. எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும்னா, இங்க பைன்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது எத்தனை வேர்ப் இருக்கு? ரெண்டு வேர்ப் இருக்கு. இந்த மாதிரி இருந்தாவே இது நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு அர்த்தம், பாசிவ் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கு. This you are going to change into active voice. அப்ப active voiceனா இந்த ரெண்டு verb எத்தனை verb குறையும்? ஒரு verb form குறையும். இப்ப இது turn and write. இந்த நயாக்குங்கிறது இது subject, இது object, அப்படியே turn பண்ணி எழுதுறோம். So you write here the நயாக். இந்த ரெண்டு verb நமக்கு எத்தனை verb குறையுது? ஒரு verb குறையுது. அதுதான் என்னது? build. எப்படி வந்ததுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த வாட் வந்து அப்படியே எடுத்துடணும். இதனுடைய என்ன பாஸ்டன்ஸ், இதனுடைய பாஸ்டன்ஸ் வந்து நம்ம அப்படியே எழுதணும். ஏன்னா வாஸ் வந்தா பாஸ்டன்ஸ் எழுதணும். இதனுடைய பாஸ்டன்ஸ் என்ன? பில்ட். ஸ்டில் சம்பவம் மே கன்ஃபியூஸ் தி ஆக்சுவலா வந்து V1, V2, V3. திஸ் இஸ் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க வாஸ் கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து பில்ட் அப்படினு எழுதிக்கணும். தென் நெக்ஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் த நயர் பில்ட். இத வந்து கம்ப்ளீட்டா அப்படியே பாஸ்ட் எழுதுங்க. த 16th செஞ்சுரி பேலஸ். சோ த நயர் பில்ட் த 16th செஞ்சுரி palace. இதுவரைக்கும் இது எல்லாமே கம்ப்ளீட்டா எழுதியாச்சு. தென் அண்ட் லேட்டர் ரினோவேட்டட் பை த மராத்தாஸ். இதையும் அப்படிதான் ரெண்டு பண்ணணும், பை எடுத்துடணும். இந்த மராத்தாஸ் அப்படிங்கறது முன்னாண்ட கொண்டு வந்தது. அண்ட் லேட்டர் த மராத்தாஸ் ரினோவேட்டட். இது வந்து V3. இந்த V3 V2 ஃபார் த சேம் ரெனோவேட்டர். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னுடைய V2 என்ன? பாஸ்ட். இதனுடைய பாஸ்ட் வந்து த சேம் ரெனோவேட்டட். சோ ஹியர் யூ ரைட் ரெனோவேட்டட் த ரெனோவேட்டட் அப்படிங்கிறது V2. V2 மீன்ஸ் இட் இஸ் பாஸ்ட் ரெனோவேட்டட். ஃபார் எதை ரெனோவேட் பண்றாங்க? அந்த காம்ப்ளெக்ஸ். ஜஸ்ட் இட்டுன்னு நோ நீட் டு ரைட் குண்டி. இந்த கம்ப்ளீட் 16th செஞ்சுரி இந்த பேலஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இட் அப்படின்னு மாத்திட்டோம். சோ யூ ரைட் யூ ரீட் அண்ட் சி த நயர் பில்ட் த 16th செஞ்சுரி பேலஸ் அண்ட் லேட்டர் த மராத்தா ரினோவேட்டட் இட். ரெண்டு வேர்ப் ஃபார்ம் வந்து ஒரு வேர்ப் ஃபார்மா மாத்திட்டோம். வாஸ் இருந்தா பாஸ்ட் டென்ஸ்,
பாஸ் அப்படியே எடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.